ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ப்ரைவேட் ஜாப் பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎம்லேருந்து தான் ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்துருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் ஜாப் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்க, தாராளமாக இதுக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி டோட்டல் வேகன்சி அவங்க குறிப்பிட்டு உள்ளன்னு சொல்ல எத்தனை பேர் வேணால் நாங்கள் சால்வ் பண்ண தயாராகணும், நீங்கள் எங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. லொக்கேஷன் பார்த்தா முழுக்க முழுக்க பெங்களூரில் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது, வேறு எங்கேயும் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. பெங்களூரில் நீங்கள் ஒர்க் பண்ண தயாரா அப்படின்றதையும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா போஸ்டிங் என்ன சொல்லியிருக்காங்க, டெவலப்பர் போஸ்டிங் கேட்க சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய கேட்டகரி இருக்குது, அதில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் சைட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எதுலேயும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் அவங்க ஸ்ட்ரிக்டாக தெரிவிச்சுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றியும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் மினிமம் குவாலிஃபிகேஷனே பேச்சுலர் டிகிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஏஜ் லிமிட் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, ஏன்னா அவங்க இதில் ப்ரெஷர் எதிர்பார்க்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் எதிர்பார்க்கறதுனால யார் வேணால் ட்ரை பண்ணலாம், நாங்கள் இது சாவி பண்ணுறது தயாராக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கான பேக்கேஜை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னா உங்கள் பேக்கேஜ் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் பேக்கேஜாக இருக்கும், ஏன்னா இது கேட்டகரி வைஸாக பிரிக்கும்போது அந்த கேட்டகரிக்கு ஏற்ற போஸ்டிங்க்கு ஏற்ற பேக்கேஜ் கன்ஃபார்மாக ஒரு பெஸ்ட் பேக்கேஜ் கிடைக்கும். நீங்கள் அதை பற்றி எந்த ஒரு கவலைப்படணும், அதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தா ஒரு மூணு விதமான ப்ராசஸாக இருக்குது. என்னென்னா ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று குரூப் டிஸ்கஷன், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. இந்த மூணு ப்ராசஸையும் கிளியர் பண்ணி ஆகணும், கிளியர் பண்ணது மட்டுமே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும். அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அவங்களோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும், அதுக்கு மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதான லிங்க்கையும் அதிலே கொடுத்துருக்கேன். ஒரே லிங்க்லேயே இருக்குது, நீங்கள் அது அவங்களோட அஃபீஷியல் சைட்லேயே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.